வணக்கம் இப்போ நாம் க்ரூடா ஆயில் ஒன் மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டி லாஸ்ட் டே ஆஃப் த மந்த் ஸோ இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஓ கிளாக் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக வந்து செல் கால் வந்தபடி போனது இப்போ நமக்கு பை கால் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு ஸோ நமக்கு கால் சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றனால கேண்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு பை அட் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்ட்டி நைன்னு ஒரு ஸ்ட்ரைட் லைன் பார்த்திங்க அப்படின்னா கேண்டில் இருந்து அதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஸோ இன்றைக்கி நம்ம க்ரூடாயில் ஒன் மினிட் ஷார்ட் வரி நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்டி நைனில் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கால் வந்து வந்திருக்கு ஸோ இதில் டார்கெட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலே ரெண்டு கிரீன் கலர் லைன்ஸ் இருக்குது அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் செகண்ட் டார்கெட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்திங்க அப்படின்னா லாஸ் லைன் ஸோ இதில் நமக்கு வந்திருக்க ஃபர்ஸ்ட் டாரட் லைன் பார்த்திங்க அப்படின்னா ஃபை ஃபைவ் எயிட்டி டூ பாயிண்ட் நைன்ட்டி டூன் இருக்குது ஸோ ஃபைவ் ஃபைவ் எயிட்டி த்ரீ வருதா பிரேக் அவுட் பண்ணுதான்றத நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் மார்க்கெட்னுடைய ட்ரெண்டை அனலைஸ் பண்ணும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் ஸோ இப்போதைக்கு ஆஃப்டர்நூன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாகவே குரூட் ஆயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரூட் ஆயில் இருந்தால் கமாடிட்டியே வந்து ஒரு ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் தான் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் வால்யூம்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ட்ரேடிங் பண்ணுறதுக்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்ப்போம் நமக்கு ஜென்ரேட்டாக இருக்கிற இந்த பைக்கால் எப்படி அவுட் கொட்டாந்துட்டு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபார்ட்டி ஆகுது நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஸ்டார்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ஃபைவ் ஃபைவ் எயிட்டி த்ரீ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு நமக்கு கால் ஜென்ரேட் ஆன ஃபஸ்ட்டு டென் மினிட்ஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆரட் கிட்டக்கு வந்துச்சு பட் ஆனால் ஃபைவ் ஃபைவ் எயிட்டி டூ வரைக்கும் தான் வந்து வந்துச்சு பட் இப்போ தான் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டிக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஃபர்ஸ்ட் டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மார்க்கெட் வந்து ரைஸ் ஆயிருக்கு ஸோ இப்படி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆனது அவுட் ஆயிருக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆகுது நமக்கு பைக்கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் அதாவது செகண்ட் டாரெட்லாம் பிரேக் அவுட் பண்ணி ரைஸ் ஆச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்லோவாக பார்த்திங்க அப்படின்னா டவுன் சைடில் இறங்க ஆரம்பிச்சிச்சு அப்படி சைடில் இறங்க ஆரம்பிக்கும்போது இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு செல் கால் ஜெனரேட் ஆயிடுச்சுனால கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகும்போது ரெட் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு செல் அட் ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் அந்த தான் ஆர் அட் செகண்ட் ஆர்ட் லைன் ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ்டி டூ செகண்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் லைன் வந்து ஸ்டாப் லாஸ் லைன் ஸோ இப்போதைக்கு நமக்கு செல் கால் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நமக்கு இந்த செல் கால் எப்படி அவுட் ஆகுது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஆகுது நமக்கு கால் ஜெனரேட்டாகி ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் ஆர் கழித்து இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆர்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணுது அந்த ஒன் ஆர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு ஃபைவ் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ்லேயே தான் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போச்சுன்னே கூட சொல்லலாம் பட் ஒரு த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்புறம் அதாவது ஈக்குயிட்டு மார்க்கெட்டில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக மார்க்கெட் வந்து வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி இப்போ மார்க்கெட்னுடைய மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு ஸோ அப்படி ஃபைவ் ஃபைவ் செவன்டி சிக்ஸில் ஜெனரேட்டான கால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நல்ல ஸ்பீடாக டவுன் சைடில் இறங்கிட்டுருக்கு அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நைட் வரைக்கும் ஒரு செவன் ஃபார்ட்டி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா கன்டினியூஷனில் இருந்துச்சு ஃபைவ் ஃபை செவன்ட்டி சிக்ஸில் ஜென்ரேட் ஆன கால் இப்போ ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா டவுன்சைல இறங்கிச்சு அதுக்கப்புறம் இப்போ ரெக்கவரி ஆகி ரைஸ் ஆனதுல நமக்கு பைக்காலாம் வந்து சேஞ்ச் ஆகுது ஸோ பைக்கால் சேஞ்ச் ஆனிட்டு நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு பை அட் ஃபைவ் ஃபோர் எயிட்டி நைன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஸோ ஒரு ஆஃப்டர்நூனில் ஆரம்பிச்ச ட்ரெண்ட் ஈவினிங் ஒரு நைட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த ட்ரெண்ட் கன்டினியூ ஆகிட்டு அந்த ட்ரெண்ட் இப்போ தான் வந்து சேஞ்ச் ஆகுது ஃபுல் செல்லிங் ஃபுல் செல்லிங் ட்ரெண்டில் இன்றைக்கி ஆஃப்டர்நூனில் இருந்துச்சு அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம் ஸோ இப்போதைக்கு கால் வந்துருக்கு ஃபைவ் ஃபோர் எயிட்டி நைனில் இது ஃபஸ்ட்டாக ரெட்டான ஃபைவ் ஃபை ஜீரோ டூவாக பிரேக் அவுட் பண்ணதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் இப்போ டைம் பார்த்திங்கன்னா செவன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆகுது நமக்கு கால் ஜென்ரேட் ஆனது பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து நல்ல மொமெண்டம் ஸோ ஈவினிங் மார்க்கெட் அப்படின்றனாலே நமக்கு மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்பீடாக இருக்குது ஒரு கால் ஜெனரேட் ஆகுது ஜென்ரேட் கால் டக்குன்னு அந்த சைடில் மொமெண்டம் ஸ்டார்ட் ஆகிட்டு மூவ்மெண்ட் வந்து கொடுக்குது ஸோ அப்படி தான் நீங்கள் நமக்கு ஃபைவ் ஃபோர் எயிட்டி நைனில் வந்த கால் பார்த்தீங்க இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கட்ட பிரேக் அவுட் பண்ணி ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ரேஞ்செலாம் தாண்டி போய்கிட்டிருக்கு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பை கால் ஜென்ரேட் ஆனோன்னா நமக்கு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் ஒரு ரெஸ்டன்ஸ் மாதிரி இருந்துச்சு பட் ஒன்ஸ் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ரேக் அவுட் பண்ணோன்னா மார்க்கெட் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இப்படி தான் இந்த சார்ட்டில் இன்றைக்கி நமக்கு பைசல் கால்ஸ் ஜெனரேட் ஆச்சு ஜென்ரேட் ஆன கால் இப்படி தான் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த சார்ட்டை பற்றின டீடைல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க டீடெயில்ஸ் சென்ட் பண்றோம் புரிச்சுதான் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் தேங்க்யூ